அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பொருட்பால்ல தெரிந்த செயல்வகை அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இருக்கு. திருக்குறள் பற்றியும் அதனுடைய பொருளையும் பிளஸ் சைக்கலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி பலனூறு முறை ஆலோசிக்க வேண்டும், எண்ண வேண்டும்ங்கிறார். எண்ணி துணிக கருமம், எண்ணுதல் அப்படின்னா இந்த இடத்துல ஆலோசித்தல், தியானித்தல், கணக்கிடுதல், பிறகு முடிவு செய்தல் அப்படிங்கிறத சொல்கிறாரு. துணிக, துணிகனா நாம் எந்த அளவுக்கு நம்முடைய முடிவில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம், ஆளுமைத்தன்மையோடு இருக்கிறோம் என்பதை குறிப்பது தான் துணிக அப்படின்னு நம்முடைய தெய்வ புலவர் சொல்கிறார். ஸோ ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நாம் இந்த கணக்கிடுதல், மதிப்பிடுதல், தியானித்தல், ஆலோசித்தல் எல்லாம் பண்ணிட்டு தான் முடிவெடுக்கணும். அந்த முடிவை எடுத்த பிறகு நாம் அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது. அப்படி அந்த செயலில் இறங்கின பிறகு நாம் அதை பின்வாங்கினோம், அது சரியான விஷயம் அல்ல, அது சரியான செயல் அல்ல அப்படின்றத அவர் சொல்கிறார். ஸோ இதை சைக்கலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும் பொழுது ஜாய் பால் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான திங்கிங் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறார். கன்வர்ஜென்ட் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் லேட்டரல் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான திங்கிங் பேட்டர்னை அவர் சொல்கிறார். இந்த கன்வர்ஜென்ட் திங்கிங் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லாஜிக்காக முடிவெடுப்பாங்க. ஸோ அதாவது அனாலிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து முடிவெடுப்பாங்க. டைவர்ஜென்ட் திங்கிங் இருக்கவங்க ஸ்பான்டேனியஸாக முடிவெடுப்பாங்க, ஃப்ரீ ஃப்ளோயிங், ஒரு இன்ட்யூஷன் சொல்லிச்சு நான் டக்குன்னு ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து டைவர்ஜென்ட் திங்கிங். அப்போது லேட்டரல் திங்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ரெண்டு பிரின்சிபலும் சேர்த்து அப்ளை பண்ணுறது, அதாவது கன்வர்ஜென்ட் திங்கிங் அண்ட் டைவர்ஜென்ட் திங்கிங் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணி அவங்க ஒரு யூனிக்கான ஒரு முடிவு எடுப்பாங்க, தட் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்க லேட்டரல் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்முடைய ஜாய் பால். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நாம் ஏன் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே கேள்வி கேட்கணும். அதுக்கு தான் 5W and 2H தியரி, அனலிட்டிக்கல் தியரி மேனேஜ்மெண்ட் சைடில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன இது 5W அப்படின்னு சொன்னால், ஹூ, வேர், வாட், வென் அண்ட் வை அப்படிங்கிற அந்த 5W அந்த க்வெஸ்சன்ஸ் நமக்கு நாமே கேட்டுக்கணும். அதே மாதிரி 2H அப்படிங்கிறத ஹவ் அண்ட் ஹவு மச், இந்த ரெண்டு கேள்விகளையும் நம்ம கேட்டுட்டு அதன் பிறகு ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு நமக்கு வெற்றிகரமாக அமையும் சொல்லிட்டு இந்த அனலிட்டிக்கல் தியரியும் சொல்கிறாங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும்னா, திருவள்ளுவர் சொன்ன மாதிரியும் ஜாய்பால் சொன்ன மாதிரியும் நாம் பல முறை ஆலோசித்த பிறகு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும், தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை நம்முடைய குடும்பம் சம்மந்தப்பட்டதாக இருக்கா, பர்சனல் ஆர் ப்ரொஃபஷனல் அதான் சொல்லுவாங்க, எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன்னாடி பல ஒரு முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுத்த பிறகு அதிலிருந்து நாம் பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இதை நம்ம பல பேருக்கும் சொல்லுவோம் அப்படி கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய திருவள்ளுவருக்கும் நன்றி கூறி உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மற்றொரு நாள் மற்றொரு திருக்குறள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையுங்கள்.